கோடி குற்றவாளி என உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கும் தடை விதித்தது உச்சநீதிமன்றம். தண்டனையை நிறுத்தி வைத்ததுடன் பொன்முடிக்கு ஜாமீனும் வழங்கியது உச்சநீதிமன்றம். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொன்முடிக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். தண்டனையை நிறுத்தி வைத்ததுடன் பொன்முடிக்கு ஜாமீனும் வழங்கியது உச்சநீதிமன்றம். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை, ஊழல் தடுப்பு வழக்கில் இதுபோன்ற ஒரு நிலை முதன்முறையாக உருவாகியுள்ளது என சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்திருக்கிறது. ஊழல் தடுப்பு வழக்கில் இதுபோன்ற ஒரு நிலை முதன்முறையாக உருவாகியுள்ளது என சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின், வணக்கம். தொடர்பான விவரங்கள் 2006 முதல் 2010 ஆண்டு வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி மீனாட்சி மீது வழக்கு என்பது பதியப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை கிழமை நீதிமன்றமானது அவர்களுடைய வழக்கிலிருந்து அவர்களை விடுவித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் இதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி அவர்கள் ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கானது விசாரிக்கப்பட்ட நிலையில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றும் 50,00,000 ரூபாய் அபராதம் விதித்தும் சென்னை உயர்நீதிமன்றமானது கடந்த டிசம்பர் மாதம் ஒரு தீர்ப்பை அளித்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி தரப்பில் மேல்முறையீட்டை மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் அபய சோகா, உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வில் ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பொன்முடி தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், ஏற்கனவே இந்த வருமானத்தின் தொடர்பான அந்த கணக்குகள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு விட்டன. அதை வைத்துத்தான் தங்களை இந்த வழக்கிலிருந்து கீழமை நீதிமன்றமானது விடுதலை செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஆனால் அந்த விவகாரத்தை உயர்நீதிமன்றமானது கருத்தில் கொள்ளவில்லை என்ற ஒரு வாதம் என்பது வைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் மேலும் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்த உச்சநீதிமன்றமானது இன்று பொன்முடியுடைய அந்த வழக்கில் அவருடைய தண்டனையை நிறுத்தி வைப்பதாக ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதே போன்று அவர் குற்றவாளி என்ற தீர்ப்பளித்த அந்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடையும் ஒன்பதையும் தற்போது தீர்ப்பாக வழங்கியிருக்கிறது. அதே வேளையில் அவருடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஜாமீன் மட்டுமே வழங்கி உச்சநீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எனவே தற்போதைய நிலையில் அவருடைய பொன்முடியுடைய வழக்கில் குற்றவாளி என்ற தீர்ப்பு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாலும், அவருக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனை என்பது தண்டனையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாலும் தற்போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கமைக்கு நன்றி டார்வின். எம்எல்ஏ பதவியை மீண்டும் வழங்க கோரி தமிழக சட்டப்பேரவை செயலாளரை பொன்முடி அணுகலாம் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கிய தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். ஊழல் தடுப்பு வழக்கில் இதுபோன்ற ஒரு நிலை முதன்முறையாக உருவாகியுள்ளது என சட்டப்பேரவை செயலகம் விளக்கம் அளித்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கிய தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். ஊழல் தடுப்பு வழக்கில் இதுபோன்ற ஒரு நிலை முதன்முறையாக உருவாகியிருப்பதாகவும், மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். மாரியப்பன், வணக்கம். மேலதிக விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இவர்கள் 2 பேரும் குற்றவாளிகள் என கூறி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து அந்த நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, உடனடியாக இந்த தீர்ப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்துவது என்று அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்வதற்கு 1 மாத கால அவகாசம் வழங்கி
தீர்ப்பு வழங்கினாங்க. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்திற்கு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி இசாலாட்சி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று அவருக்கு, அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கும் அவரது மனைவி இசாலாட்சிக்கும் வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளது. அது நிறுத்தி வைக்க மட்டும் இல்லாமல் அவர் இந்த வழக்கில் வந்து அந்த வழக்கின் தீர்ப்புக்கும் தடை விதித்துள்ளதால் இப்பொழுது அவர், அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடி, ஏற்கனவே இந்த தீர்ப்பு வந்தவுடனே அவர் பதவி விலகிவிட்டார். அவர் முன்னாள் அவர் அமைச்சர் பதவியும் விலகி விட்டார். எம்எல்ஏ பதவியும் சில நாட்களுக்கு முன்புதான் அவர் அந்த பதவியும் அவர் இழந்த நிலையில் அந்த தொகுதி வந்து, அதாவது திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலர்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த அந்த அறிவிப்பு கொஞ்சம் வழியான சில நாட்களிலே தற்போது இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது இந்த இடப்பட்ட காலம் வந்து ஒரு 5 நாட்கள் தான். இந்த நாட்கள்ல தான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு. இப்போ சட்ட வல்லுநர்களும், அதாவது தலைமை செயலகத்தில் உள்ள சட்டப்பேரவை செயலர்கள் செயலாகமாக உள்ள அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊழல் தடுப்பு வழக்கில் இது மாதிரியான நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு, இதுவே முதல் முறைங்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ வந்து பொன்முடி அமைச்சராக, முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த தீர்ப்பை கொண்டு சென்று தனக்கு இழக்கப்பட்ட அந்த எம்எல்ஏ பதவியை மீண்டும் வழங்க கோரி சட்டப்பேரவை செயலாளரிடம் அனுமதி கேட்டு அதாவது சட்டப்பேரவை செயலாளரிடம் முறையிடலாம், அல்லது இந்த தீர்ப்பையே மேல்முறையீடு காட்டி, இந்த தீர்ப்பையே காட்டி தனது எம்எல்ஏ பதவியை தொடர்வதற்கு அதே நீதிமன்றத்தை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பின் நகல், இது முழுமையாக இந்த தீர்ப்பின் நகல் என்ன என்று சொல்லுவதை அந்த பொன்முடி தரப்பில் கேட்டபோது, நாங்கள் இந்த தீர்ப்பின் நகல் வந்ததுக்கு பிறகு எப்படி அந்த நாங்கள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குங்கிறத அறிந்து திருப்பி அதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொதுவா இந்த தீர்ப்பின் பொறுத்தவரைக்கும் இந்த தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே நேரத்துல வந்து அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கும் தடை போட்டிருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல அதிகபட்சம் வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏ பதவி மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாக சொல்றாங்க. விவரங்களை வழங்க மிக்க நன்றி மாரியப்பா. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கிய தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். எம்எல்ஏ பதவியை மீண்டும் வழங்க கோரி தமிழக சட்டப்பேரவை செயலாளரை பொன்முடி அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொன்முடி குற்றவாளி என உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். தண்டனையை நிறுத்தி வைத்ததுடன் பொன்முடிக்கு ஜாமீனும் வழங்கியது உச்சநீதிமன்றம். தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் பொன்முடி மீண்டும் திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்தது. ஊழல் தடுப்பு வழக்கில் இதுபோன்ற ஒரு நிலை முதன்முறையாக உருவாகியுள்ளது எனவும் சட்டப்பேரவை செயலகம் விளக்கம் அளித்திருக்கிறது. எம்எல்ஏ பதவியை மீண்டும் வழங்க கோரி தமிழக சட்டப்பேரவை செயலாளரை பொன்முடி அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொன்முடி குற்றவாளி என உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கும் தடை விதித்தது உச்சநீதிமன்றம்.